ஊர் ஊர்னு ஒரு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது இந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஊர் என்பது ஒரு லொக் இடத்தை குறிப்பதல்ல அது ஒரு மனிதனை குறிக்கிற ஒரு வார்த்தை ஒரு பெயர் அது ஊர்னுடைய பெயரில் ஒரு மனிதனுடைய பெயர் அந்த மனிதனை குறித்து கொஞ்சந்தான் நமக்கு வேதாகமத்தில் இருக்கிறது என்றாலும் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது இந்த ஊர் என்கிற இந்த மனிதன் ஒரு பெரிய லீடர் அல்ல ஒரு ஆர்மி ஜென்ரல் அல்ல யோசுவாவை போல ஆர்மியை நடத்தி செல்லுகிறவர் அல்ல ஒரு பிரீஸ்ட் இல்லை ஆனால் இந்த மனிதன் இஸ்ரவேலருக்கு மிகவும் உதவி செய்கிறதை நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் யாத்திராகமத்தில் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அமலேக்கியர் வந்து ரவி தீமில் விசிறவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோளை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார் அமலேக்கியரோடு நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் மலை உச்சியில் நடக்கிறது மோசே அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அந்த யுத்தத்தில் மோசே தன்னுடைய கைகளில் இருக்கிற கோளை உயர்த்தி பிடிக்கும்போது இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க மோசே தன்னுடைய கைகளை தாழ விடும்போது அமலேக்கியர் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசையினுடைய கைகள் அசந்து போய்விடுகிறது அவருடைய கைகள் சோர்ந்து போய்கிறது அப்போது அவரோடு கூட இந்த ஆரோனும் ஊரும் அவருடைய அவருடைய உட்பா உட்காருவதற்கு ஒரு கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆரோன் ஒரு பக்கம் ஊர் இன்னொரு பக்கம் இருந்து அந் மோசையினுடைய கையை தாங்கினார்கள் என்று வேதாங்கமத்தில் பார்க்குறோம் ஸோ இந்த ஊர் என்பவர் யார் என்று சொன்னால் இவர் மறைந்திருந்து செயல்படுகிறவர் ஆனால் ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறவர் ஊர் ஊழியத்தில் பங்கு கொள்பவர் ஹீ இஸ் இன்வால்வட் இன் மினிஸ்ட்ரி பட் ஹி இஸ் ஆஃப் அன் இன்விசிபிள் சில மனிதர்களை வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிய காரியங்களை செய்துட்டு அப்படியே அவங்க டிஸ்பியர் ஆகிறத பார்க்கிறோம் இந்த இடத்துலையும் அமலேக்கியரோடு நடந்த இந்த பெரிய யுத்தத்தில் இந்த இசிறவையில் ஜெயிப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கு மோசே கோலை பிடித்து கொண்டு நிற்கிறார் மோசையே தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த மோசையால் மோசையின் கைகள் கூட அசந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது இந்த ஊர் மோசையினுடைய கைகளை தாங்குகிறதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஊர் யாருன்னு சொன்னால் ஆண்டோருடைய ஊழியத்தை தாங்குகிறவர் பட் ஆனால் இவர் வந்துட்டு இன்விசிபிளாக இருந்து செயல்படுகிறவர் இவருடைய பெயர் நிறைய பேருக்கு தெரியாது இவர் என்ன செய்தார் என்று நிறைய பேருக்கு தெரியாது ஒருவேளை யுத்தம் முடிந்த பிறகு என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள் எல்லாரும் யோசுவாவை கன்கிராச்சுலேட் பண்ணியிருப்பாங்க நன்றாக யுத்தம் பண்ணினார்கள் என் பண்ணினீர்கள் என்று சொல்லி ஒருவேளை மோசேக்கு தேங்க் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஊரை பார்த்திங்கன்னா இவருக்கு யாரும் தேங்க் பண்ணலை பட்டு ஹீ டெட் ஃபார் காட் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறவர் மாத்திரம் இல்லை ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன் பொறுப்போடு நிறைவேற்றுகிற மனிதன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசையின் கைகள் எவ்வளவு நேரம் இவர்கள் தாங்கினார்கள் என்று சொன்னால் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவருடைய கை ஒரே நிலையா இருந்தது அதற்கு காரணம் என்னன்னா அந்த ஊர் வந்துட்டு அவருடைய கையை ஒரு பக்கம் ஒருத்தரும் ஆறோர் இன்னொருத்தரும் சேர்ந்து பண்ணுகிறத பார்க்குறோம் வேதம் நமக்கு இப்படிப்பட்ட காரியம் எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஜெபத்தில் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பவுல போஸ்துலன் ஜெபத்தில் அவர் சிறந்து விளங்கியதுனால அவரால் ஆண்டோருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய முடிந்தது அப்படி அவர் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஜெபத்தில் இருக்கிறது ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார் ப்ரேயர் வந்துட்டு ஒரு பேட்டில் என்று அவர் சொல்லுகிறார் ஸோ அந்த பேட்டிலில் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஸோ இந்த ஊரை பார்த்திங்கன்னா அவர் இறுதி வரைக்கும் மோசையின் கரத்தை பிடித்துக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அந்த இடத்துல வேறு யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் மோசையை போல நானும் நிற்கிறேன் என்று சொல்லி தனித்தவர்கள் செயல்பட்டு இருந்திருக்கலாம் ஊர் தனித்து செயல்படலை ஆண்டவர் கொடுத்த தலைவர் மோசே ஆண்டவருடைய வார்த்தை அது ஊருக்கு முக்கியமாக இருந்தது ஆண்டவருடைய மக்களுடைய வெற்றி ஊருக்கு முக்கியமாக இருந்தது அதனால் அவர் ஒருவேளை தான் தான் தன்னுடைய பெயர் வரணும்னு சொல்லி மோசைக்கு பதிலாக அவர் நிற்கவில்லை ஆனால் மோசையின் கரங்களை தாங்குகிறதை நம்ம பார்க்குறோம் ஜெபத்தில் தாங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எபிசியர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஸோ இப்படிப்பட்ட போராட்டத்தில் ஊர் அவர் மறைந்திருந்து செயல்பட்டார் மறைந்திருந்து அவர் ஊழியத்தில் பங்கு பெற்றார் ஊழியத்தை பொறுப்போடு அவர் நிறைவேற்றுகிறத பார்க்குறோம் காலையிலிருந்து சாயங்காலம் வர சூரியன் அஸ்தமிக்கிற வரை அப்படியே அவர் மோசையின் கைகள் ஒருமித்து நிற்கிறதற்கு காரணம் இந்த ஊர் என்று நம்ம பார்க்குறோம் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் வந்ததோ அதற்கெல்லாம் பின்னால் பார்த்திங்கன்னா சில மனிதர்கள் அங்கு ஜபித்து கொண்டே இருக்கிறதை வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் வரலாற்றில் பார்க்க முடியும் சார்ல்ஸ் வின்னி என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ மனிதருடைய ஊழியங்களில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அவர் பெரிய பிரசங்கள்லாம் பண்ண மாட்டார் ஆனால் சின்ன சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஆவியிலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் சார்ல்ஸ்வின்னியினுடைய ஊழியத்தில் ஆனால் இந்த சார்ல்ஸ் வின்னிக்கு பின்னால் இருந்த ஒரு ப்ரேயர் டீம் உண்டு ஒரு நான்கு பேர் உண்டு அதுல ஒருத்தர் பேரு ஃபாதர் ஃபாதர் நாஷ் அவருடைய உண்மையான பேர் டேனியல் நாஷ் அவர் வந்துட்டு ஜெபத்துல ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டவர் என்று சார்ல்ஸ் ஃபின்னி அவர் சொல்லியிருக்கிறார் சார்ல்ஸ் ஃபின்னி சொல்லும்பொழுது என்னுடைய நான் நம்பளான ஃபாதர் நாஷ் அவருடைய ஜபத்தை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படி ஜெபிக்கிறவர்கள் அநேகம் இந்த நாட்களில் தேவைப்படுகிறது மறைந்திருந்து செயல்படுகிறவர்கள் மறைந்திருந்து இன்விசிபிளாக இருந்து ஊழியம் பண்ணுகிறவர்கள் இந்த ஃபாதர் நாஷ் பார்த்திங்கன்னா ஃபின்னியினுடைய மீட்டிங் நடக்கிறதுக்கு சில வாரங்கள் அல்லது சில நாட்களுக்கு முன்னே அந்த இடத்துக்கு போய் முகங்குப்புற விழுந்து ப்ரே பண்ணிக்கொண்டே இருப்பார் ஜெபித்து கொண்டே இருப்பார் ஆண்டவரே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த ஃபாதர் நாஷ் முழங்காலிலே நின்று செய்தவர் இந்த ஃபாதர் நாஷ் வந்துட்டு ஒரு திருச்சபையில் போதகராக இருந்தார் ஆனால் அந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் அவரை இருக்க வேண்டான்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பில் ஒன்பது அந்த மெம்பர்கள் இருக்கிறவங்க மூன்று பேர் தான் ஃபாதர் நாஷ்க்கு சாதகமாக வாக்களித்ததுனால தன்னுடைய போதக ஊழியத்தில் அவரால் நிலைத்து நிற்க முடியலை ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தில் இந்த ஃபாதர் நாஷை வல்லமையாக பயன்படுத்துறதுனால இந்த உயிர்மீச்சி அமெரிக்காவில் இந்த எழுப்புதலுக்கு காரணமான இருந்த ஒரு நபர்களில் இந்த ஃபாதர் நாஷோட பெயர் இருக்கிறது இந்த ஊரை பற்றி முதலாவது பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறவர் ஊழிய பணியை பொறுப்போட நிறைவேற்றுகிறவர் உத்தரவாதத்தோட பொறுப்போடு நிறைவேற்றுகிறவர் சிலர் பாதியில் கா தொடங்கும்போது கூட இருப்பாங்க முடிக்கும்போது கூட இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஊர் அப்படி இல்லை அந்த வெற்றி வ பெற வரைக்கும் கூட இருக்கிறத பார்க்குறோம் ஊரும் ஆரோனும் ஒருமித்து செயல்படுகிறத பார்க்குறோம் பல நேரங்களில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தனியாக செயல்பட முடியாமல் பல நேரங்களில் நம்ம செயல்படக்கூடாது நமக்கு ஒரு மனதோடு ஜெபிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஏனென்றால் நம்முடைய யுத்தம் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல என்றால் மற்ற மனிதர்களோடு அல்ல அது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இருக்கிறதுனால நம்ம ஜபத்தில் நம்ம சிறந்து விளங்கணும் என்பது இந்த ஊர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அது மாத்திரம் இல்லை யாத்தராம புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இந்த ஊரை குறித்து மறுபடியும் வேதத்தில் வருகிறத நம்ம பார்க்குறோம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்க்குறோம் மோசே அந்த பர்வதத்துக்கு மேல ஏறி போகிறதற்கு முன்பதாக ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் இந்த பொறுப்போடு நிறைவேற்றுகிற இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஊழியத்தில் அங்கு பங்கு கொள்ளுகிறத பார்க்குறோம் பொறுப்போடு நிறைவேற்றுகிறதுனால மோஸ்ட்லி இவர்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்து கொண்டு ஊழியத்தை சொல்லி தன்னுடைய ஊழியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறபடியாக இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குற அளவிற்கு இந்த ஊர் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் நம்ம வேதத்தில் பார்க்குறபடி இந்த இஸ்ரவேலர் பொன் கன்று குட்டியை அவர்கள் வண வணங்குறா வணங்குகிற சம்பவம் காதேஷ் பர்னேயா என்கிற இடத்துல நடைபெறுகிறது அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு சிலர் அவர்கள் கழகம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டு மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியலை அப்படின்னு சொல்லி ஆரோனிடத்தில் வருகிறார்கள் வந்து எங்களுக்கு முன் செல்லும்படி தெய்வங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்வனை அப்படி ப்ரெஷர் கொடுக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பொன் கன்று குட்டிகளை வார்ப்பிக்க பார்ப்பித்தார்கள் அப்படி வார்ப்பிக்கும்போது பாரம்பரியம் சொல்லுகிறது வேதத்தில் இல்லை இந்த ஊர் வந்து அப்படி செய்வதை தடுத்தார் அப்படி செய்வதை தடுத்தது நிமித்தமாக இந்த கலகம் பண்ணுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஊர் கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஊர் ஒருவேளை பாவத்துக்கு ஒத்து போகாதவர் ஊரோட ஊர் என்ன செய்ய மாட்டார் ஒத்து போக மாட்டார் ஏனென்று சொன்னால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்கிறோம் என்கிற அதில் அந்த உறுதி இவருக்கு இருந்ததினால மனிதர்கள் எத்தனை பேர் இவருக்கு விரோதமாக வந்து செயல்பட்டாலும் ஆண்டவரை உறுதியாக பற்றி மனிதனாக தன்னுடைய ஜீவனை கூட பணைய வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக இந்த ஊரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா யாத்ராமம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம் இந்த ஊருடைய பின் சந்ததி எப்படி இருந்தது என்பதை அது சொல்லுகிறது முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஊரின் மகனான உரியின் குமாரன் பெசிலையலை பேர் சொல்லி அழைத்து அப்படின்னு சொல்லி பெசிலையல் என்பவர் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்கிறவர் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தில் வெண்கலத்தினாலும் வேலைகளை செய்கிறவர் வினோதமான வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை புத்தியை கொடுத்தார் அவருக்கு அவரை தேவாவியினால் நிரப்பினார் ஆனால் இந்த பெசிலையல் யார் என்று சொன்னால் இந்த ஊருடைய அவருடைய பேரன் என்பதை மகனுடைய மகன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை ஊர் செய்கிற ஊழியம் மறைந்திருந்து செய்கிற ஊழியம் அதுக்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது ஆனால் இந்த ஊரை யாரும் ஒருவேளை நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறோம் ஆனால் அவருடைய பின் சந்ததியார் இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவருக்கென்று ஆலயத்தில் சேவை செய்யும்படியாக அவர்கள் எழும்பி நின்றார்கள் அதுவர்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டாங்க இன்றைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறது உண்டு ஆண்டுடைய சபையிலும் இருக்கிறவர்கள் உண்டு தேவனாலுடைய அங்கீகாரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெசிலையில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் அவனை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார் பெயர் சொல்லி அவனை அழைத்தேன் என்று சொல்லி அப்படி என்றால் ஊரினுடைய மகனை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரிந்து எடுக்கிறார் தெரிந்தெடுக்கிறார் அப்போ நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஆண்டவர் ஊரை ஆசீர்வதித்தார் ஊண்ட ஊரை தெரிந்து கொண்டார் ஊர் ஒரு ஊழியம் செய்கிற சந்ததியை எழுப்புறார் பின்வரும் சந்ததி என்ன பண்ணுறாருன்னா ஊழியன் செய்கிற பிள்ளைகள் அவருடைய சந்ததியில் எழும்புகிறத பார்க்குறோம் ஹி இன்ஸ்பயர்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவர் இன்விசிபிளாக இருந்தார் ஆனால் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணார் பார்த்திங்கன்னா ஹி இன்ஸ்பயர்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மற்ற அதற்கு பிறகு வருகிற சந்ததிக்கு இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறார் எல்லாரும் அந்த இன்ஸ்பயர் ஆகிறாங்க இவருடைய சந்ததியார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவருக்கு உண்மையாக நாம் ஊழியம் செய்யணும் ஒருவேளை பெயர் கிடைக்கிறதோ இல்லையோ பெயர் பிரஸ்தாபம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மறைந்திருந்து செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் மறைந்திருந்து செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் ஒருவேளை நமக்கு செய்கிற காரியங்களுக்கு யாருமே தேங்க் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு தேங்க்லெஸ் டாஸ்கில் நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை ரெகக்னிஷன் யோசுவாவுக்கு கிடைக்கலாம் ஒரு வேளை ரெகக்னிஷன் மோசேக்கு கிடைக்கலாம் ஆர்வோன் மாதிரி ஒரு பொசிஷன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் எல்லாரும் பங்கு கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார் இந்த ஊர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து முடிக்கிறத பார்க்குறோம் ஊழியத்தில் பங்கு கொள்ளுகிறார் ஊழியத்தை பொறுப்போடு நிறைவேற்றுகிறார் ஊரோடவர் பாவத்துக்கு ஒத்துப்போகவில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியை அவர் எழுப்புகிறார் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டோருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவை ஆண்டோரை என்னையும் அப்படி ஒரு மனிதனாக என்னையும் அப்படி உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளையாக மாற்றும் என்று நம்ம ஜபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த ஊர் என்கிற ஆண்டவரே ஒரு ஊழியக்காரரின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஊழியத்தில் இவர் பங்கு கொள்ளுறது போல நாங்களும் ஊழியத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி ஒருவேளை மலை உச்சியில் யாரும் பார்க்காத ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத வகையில் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய உதவி செய்யுங்க சுவாமி நாங்கள் எல்லோரும் ஜபத்தில் ஆண்டவரே இந்த ஊரை போல போராடுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் மனிதர்களை எங்களுக்கு விரோதிகளாக எண்ணாமல் ஆண்டவரே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தலை எங்களுடைய போராட்டம் அல்ல என்பதை நாங்கள் உணர்கிற ஒரு உணர்வை ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள ஜனமாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற சத்ருவின் கிரியைகளை முறியடிப்பதற்கு முழங்காலிலே நாங்கள் ஜெபிக்கவும் முழங்காலில் யுத்தம் செய்யவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அந்த ஃபாதர் நாஷை போல ஆண்டு ஒருவர்கள் ஒருவேளை மனிதர்கள் அந்த ஃபாதர் நாஷை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அந்த கமிட்டியவர்களை புறம்பே தள்ளினார்கள் ஆனால் உம்முடைய பார்வையிலே எழுப்புதலிலே அவருக்கென்று நீங்கள் வைத்திருந்த ஒரு மேன்மையான ஊழியத்திற்கு ஊழியத்தை அவர் வல்லமையோடு செய்து முடித்தது போல் ஆண்டு நாங்களும் எங்களுக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்ட பாதையில் உங்களுடைய நாம மகிமைக்காக ராஜ்ஜிய விருத்திக்காக செயல்பட கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டு ஊரோடு ஒத்து போகிற தன்மையை மாற்றி பாவத்திற்கு ஆண்டவரே விரோதமாக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் போராடவில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அப்படிப்பட்ட போராடுகிற கிருவை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் அன்றுவரே இந்த மீட்டிங்கில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவையை நீங்கள் அறிவீங்க தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தியேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் நிறைவாக்கும்படி ஜபிக்கிறோம் உங்கள் ஆளுகைக்கு எங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே இரத்தத்தினாலே நாங்கள் ஆவியானவர்களுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்பட கத்திரங்களுக்கு கிருவை செய்யும்படி ஜபிக்கிறோம் തുതിക നമ്മ മഹിമ ആണ്ടോർക്ക് സെലത്തക്കോം ഏശുവി നാമത്തിൽ ജപിക്കറോ നല്ല പിതാവേ ആമേൻ